சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் எழுச்சி தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுச்சி தமிழரின் ஆணை கிணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். தென்காசியில் அணைக்கரை முத்து உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு ஆணையிட வேண்டும் என்றும் வேலூரில் காவல்துறையினர் சித்திரவதை செய்யப்பட்டது தொடர்பாக உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்த ஆணையிட வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டில் இருந்தபோது நடந்த இரட்டை படுகொலையின் அதிர்ச்சியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் மீள்வதற்குள்ளாக கடந்த 22/7/2020 அன்று தென்காசி அருகே வனத்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட விவசாயி அணைக்கரை முத்து வனத்துறையினரின் காவலில் இருக்கும் போதே திடீரென பலியாகியுள்ளதாகவும் இது மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார். காட்டு விலங்குகளிடமிருந்து விளைச்சலை பாதுகாத்திட தனது நிலத்தில் அனுமதியின்றி மின்வெளி அமைத்தார் என்பதற்காக அணைக்கரை முத்து என்பவரை வனத்துறையினர் விசாரணை செய்ய வேண்டும் என நள்ளிரவில் பிடித்து இழுத்துச் சென்றுள்ளதாகவும் கூடிய குற்றவாளியை கைது செய்வதைப் போல மேல்சட்டை அணிவதற்கும் அனுமதிக்காமல் அவரை கேவலமாக இழுத்துச் சென்றுள்ளதாகவும் பின்னர் பொழுது விடிந்த சில மணி நேரத்தில் அவர் இறந்துவிட்டார் என வனத்துறையினர் தெரிவித்ததாகவும் தொல் திருமாவளவன் சுட்டிக்காட்டியுள்ளார். ஏதோ அதிர்ச்சியில் உயிரிழந்து விட்டாரென காவல்துறையினரைப் போலவே வனத்துறையினரும் வழக்கம் போல கூறியுள்ளனர் என்றும் தொல் திருமாவளவன் கூறியுள்ளார். அவருடைய சாவுக்கு வனத்துறையினரே காரணம் என்று அவரது குடும்பத்தினரும் பொதுமக்களும் உடனடியாக நீதி கேட்டு போராட்டத்தில் குதித்தனர் என்றும் இன்று வரையும் அப்போராட்டம் தொடர்கிறது என்றும் எனினும் விசாரணைக்கென அவரை இழுத்துச் சென்ற வனத்துறையினர் மீது இதுவரை தமிழக அரசு நடவடிக்கை ஏதும் எடுக்கவில்லை என்பது அதிர்ச்சியளிக்கிறது என்றும் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அணைக்கரை முத்துவின் உடல் விதிமுறைகளை மீறி பிணக்கூறாய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை இன்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டி கண்டனம் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டிய தொல் திருமாவளவன் வனத்துறையினரின் இப்போக்கிலிருந்து உண்மையை மூடிமறைக்கும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டிருப்பதை யூகிக்க முடிகிறது என்றும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அணைக்கரை முத்துவின் சாவில் நிலவும் சந்தேகத்தை கருத்தில் கொண்டு இதனை தமிழக காவல்துறையின் விசாரணைக்கு உட்படுத்தாமல் சிபிஐ விசாரணைக்கு ஒப்படைக்க வேண்டும் என்றும் வனத்துறையினரின் காவலில் பலியான அணைக்கரை முத்து குடும்பத்தினருக்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குவதுடன் அவரது குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் அண்மையில் வேலூர் மாவட்டத்தில் அரங்கேறியுள்ள காவல்துறையின் வன்கொடுமையும் பேரதிர்ச்சி அளிக்கிறது என்று தொல் திருமாவளவன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடையவர் என காவல்துறையினரால் தேடப்படும் காட்பாடியைச் சார்ந்த ஜானி என்பவரை கைது செய்ய இயலாத நிலையில் அவரது குடும்பத்தினரை கைது சிறை அவமதிப்பு என மிக மோசமான சித்திரவதைகளுக்கு வேலூர் விருதம்பட்டு காவல் நிர்வாகம் உள்ளாக்கி வருகிறது என்றும் ஜானியின் மனைவி மகள் தாய் பெங்களூரில் வசிக்கும் சகோதரி மாமனார் மாமியார் மற்றும் மைத்துனர்கள் உள்ளிட்ட மொத்த குடும்பத்தின் மீதும் வன்முறையை காவல்துறை ஏவியுள்ளது என்றும் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். குறிப்பாக அவரது மகள் 9 வயது சிறுமியையும் காவல் அதிகாரிகள் சித்திரவதைக்கு உள்ளாக்கி வருகிறார்கள் என்பது கடுமையான அதிர்ச்சியை அளிக்கிறது என்றும் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் ஆய்வாளராக பணியாற்றும் புகழ் என்பவரின் தலைமையில்தான் இத்தகைய அத்துமீறல்களும் சித்திரவதைகளும் அரங்கேறியுள்ளன என்றும் தொல் திருமாவளவன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். கடந்த மார்ச் மாதம் ஜானியின் மனைவி சாலனியை விருதம்பட்டு காவல் அதிகாரிகள் கைது செய்து 3 நாட்கள் சட்டவிரோத காவலில் வைத்து சித்திரவதை செய்துள்ளதாக கூறிய தொல் திருமாவளவன் அவர் மீது எந்த வழக்கும் இல்லை, ஆனால் அவரை கைது செய்து கொடுமை இழைத்துள்ளனர் என்றும்
இந்த சித்திரவதையின் பொழுது 9 வயதான அவரது மகள் ஜினிஷா என்னும் சிறுமியும் விருதம்பட்டு காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு ஆளாகியிருக்கிறார் என்றும் கடந்த 2018 பதிவான வழக்கொன்றில் ஷாலினியை வேண்டுமென்றே இணைத்து விருதம்பட்டு காவல் நிர்வாகம் சிறைக்கு அனுப்பியிருக்கிறது என்றும் தொல் திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்றத்தில் குற்றவியல் நடுவர் முன்னிலையில் தான் சட்டவிரோத காவல் சித்திரவதைகளுக்கு ஆளானதை வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் என்றும் இதனை பொறுத்துக் கொள்ள இயலாத காவல் அதிகாரிகள் ஷாலினி மீது மேலும் ஒரு பொய் வழக்கை பதிவு செய்து கைது செய்துள்ளனர் என்றும் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். பின்னர் சாலினியின் 9 வயது மகள் ஜெனிஷாவை அரசு சிறுவர் காப்பகத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்டதாகவும் 43 நாட்களுக்கு பின்னர் உயர்நீதிமன்ற ஆணையின்படி சிறுமி ஜெனிஷா மீண்டும் தாயிடம் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறார் என்றும் இன்னும் அவரும் அவரது குழந்தையும் காவல்துறையினரால் அச்சுறுத்தப்படுவது தொடர்கிறது என்றும் காவல்துறையினரின் இத்தகைய அதிகார வரம்பு மீறல்களை வன்கொடுமைகளை மிக வன்மையாக கண்டிப்பதாகவும் தொல் திருமாவளவன் தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். காவல்துறையின் சித்திரவதைக்கு ஆளாகியுள்ள ஷாலினி மற்றும் ஜிரிமி ஜெனிஷாவுக்கும் நீதி கிட்டும் வகையில் இதனை உயர்நீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் விசாரிக்க தமிழக அரசு ஆணையிட வேண்டும் என்றும் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். வனத்துறையினர் தாக்கியதில் உயிரிழந்த அணைக்கரை முத்து வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது டுவிட்டர் பக்கத்தில் கருத்து பதிவிட்டுள்ள அவர் அணைக்கரை முத்து பலி அரசே சிபிஐ விசாரணைக்கு ஆணையிடு, அவரது குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் இழப்பீடு மற்றும் ஒருவருக்கு அரசு வேலைவாய்ப்பு வழங்கு, சாவுக்கு காரணமான வனத்துறையினர் மீது நடவடிக்கை எடு என்று குறிப்பிட்டுள்ளார். கடலூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் ஆலோசனைக் கூட்டம் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரை செல்வன் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து, தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாளி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடுவது, அன்றைய தினத்தில் இரத்த தானம் வழங்குவது, ஏழை எளிய மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் வழங்குவது, மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, அன்னதானம் வழங்குவது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர் பரா முரளி, நகர துணை செயலாளர்கள் சசிதரன், பிரபு ராஜ்குமார், புவனகிரி மாறன், நெய்வேலி குழந்தைராஜ், ரவி மோகன், ராம்குமார், ஒன்றிய துணை செயலாளர் தமிழ்ச்சுடர், மாவட்ட துணை அமைப்பாளர் குமார், சவுந்தர், ராஜா, கண்ணன், தலித் செவ்வேந்தன், பிமல் சரவணன், பென்சன், புஷ்பராஜ், சதீஷ், வழக்கறிஞர் அறவாளி வெங்கடேசன், கோபி, சதீஷ், சங்கர், சந்தோஷ், ராஜித், அஜித் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். கொரோனா தொற்று காரணமாக பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு உத்தரவால் ஏழை எளிய மக்கள் வாழ்வாதாரத்தை இழந்து உணவுக்கே தவித்து வருகின்றனர். இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உதவி செய்து வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் பகுதியில் உள்ள சுமார் 100 ஏழை எளிய குடும்பங்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மதுராந்தகம் வடக்கு ஒன்றியம் சார்பில் சம்பாதிநல்லூர் முகாம் செயலாளர் ராஜி ஏற்பாட்டில் காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் ஆதவன் தலைமையில் 5 கிலோ அரிசி, 5 கிலோ காய்கறி உள்ளிட்ட நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் வடப்பாதி முகிலன், மாவட்ட பொருளாளர் எழிலரசு, மாநில துணை செயலாளர் வையாவூர் ஆனந்தன், முகாம் செயலாளர் ராஜி, ஒன்றிய துணை செயலாளர் சண்முகம், சோத்துப்பாக்கம் பாபு, சிவக்குமார், சதீஷ், மணிஷ், ஆமோஸ், ஜெயக்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்தநாளை முன்னிட்டு
கட்சியின் கடலூர் கிழக்கு மாவட்டம் குறிஞ்சிப்பாடி நகர மைய ஒன்றியத்தில் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப தாமரை செல்வன் ஆலோசனையின்படி சுவர் விளம்பரங்கள் பல இடங்களில் எழுதும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. இதனிடையே குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் குரு தலைமையில் கவுன்சிலர் ராஜா கருணாகரன், ஒன்றிய துணைய செயலாளர்கள் வீரபாகு, சிறுத்தை சேகர், சின்ராசு மற்றும் தோழர்கள் பலர் பங்கேற்று சுவர் விளம்பர பணியை சிறப்பாக செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி பகுதிக்குட்பட்ட மருதன்கோன் விடுதி கிராமத்தில் 150 ஆண்டுகளாக ஐயனார் கடவுள் வழிபடப்பட்டு வருகின்றது. தலித் மக்களால் தொடர்ந்து இந்த ஆலயத்தில் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வருகிறது. மேலும் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் தேர் செய்யப்பட்டு ஆண்டுதோறும் ஆடி மாதம் திருவிழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் அரசு கலைக்கல்லூரி கட்டப்பட்டுள்ளது. மேலும் இக்கல்லூரியின் சுற்றுச்சுவர் அமைக்கும் பணி சில வாரங்களாக நடைபெற்று வருகின்றன. தலித் இன மக்களுக்கு சொந்தமான கோவிலை ஒட்டி சுற்றுச்சுவர் கட்டப்பட்டு வருவதால் தேர் திருவிழாவின் பொழுது தேர் இழுத்து வர முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் தலித் மக்கள் ஒன்று கூடி அப்பணியை தடுத்து நிறுத்தினர். இது தொடர்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் கல்லூரி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது தேர் இழுத்து வரும் பாதையில் சுற்றுச்சுவர் அமைக்கக்கூடாது என்றும், கல்லூரிக்கு போதிய இடங்கள் இருக்கும் பொழுது குறிப்பாக தலித் மக்கள் பயன்படுத்தும் ஆலயத்தை மறிக்கும் நோக்கில் அரசு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், எனவே இதனை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். இதனையடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கோரிக்கையை நிர்வாகம் ஏற்றுக்கொண்ட நிலையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து இது தொடர்பாக மனு கொடுப்பது என்றும், இதில் மாவட்டத்தில் உள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. இந்த பேச்சுவார்த்தையில் கட்சியின் பொறுப்பாளர் அன்பழகன், மாவட்ட துணை செயலாளர் செந்தர பாண்டியன் உள்பட ஏராளமான பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். மருதங்கன் விடுதி கிராமத்தில் வசிக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் வழிபடக்கூடிய ஐயனார் கோவில், அரசு கலைக்கல்லூரிக்கு எதிர்புறம் இருக்கிற ஐயனார் கோவிலுக்கு பொதுமக்கள் காலங்காலமாக வழிபட வருகின்ற பொது பாதையை அடைத்து கல்லூரி நிர்வாகம் சுற்றுச்சுவர் எழுப்புகிறது. அந்த கோவிலுக்கு வருகிற பக்தர்களுக்கு இடையூறு ஏற்படும் வகையிலும் தேரை இழுத்து முறையாக கொண்டு வந்து நிறுத்துவதற்கு ஒரு வழி இல்லாமல், போதிய இடம் இல்லாமல் கல்லூரி நிர்வாகம் சுத்தமாக அந்த பாதையை அடைத்து சுற்றுச்சுவரை எழுப்புகிறது. ஆகவே அந்த கோவிலுக்கு பொதுமக்கள் வருகிற பாதைக்கு எந்தவித இடையூறும் இல்லாமலும், தேர் வருவதற்கும் எந்த இடையூறும் இல்லாமலும் மாவட்ட நிர்வாகம் எங்களுக்கு ஒரு முறையான பாதையை ஒதுக்கி தருமாறு கேட்டு அதுவரை சுற்றுச்சுவர் எழுப்பும் பணியை நிறுத்தி வைக்க வேண்டுமென பொதுமக்கள் சார்பாக. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் ஒன்றியத்துக்குட்பட்ட மாரநேரி கிராமத்தில் உள்ள ஐயனார் ஏரியின் தரிசு நிலத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் அரசுக்கு முறையாக வரி செலுத்தி விவசாயம் செய்து வந்தனர். இந்த நிலையில் இந்த ஆண்டும் விவசாயிகள் வழக்கம் போல நாற்று நட்டு விவசாயம் செய்தனர். தற்போது 40 நாட்கள் ஆகியுள்ள நிலையில் பொதுப்பணித்துறையினர் ஆக்கிரமிப்பு அகற்றம் என்று கூறி ஏரியை ஒட்டி விவசாயம் செய்து வந்த பகுதிகளை அகற்ற முற்பட்டனர். அப்பொழுது விவசாயிகள் இந்த சாகுபடி முடியும் வரை நாற்றுகளை அகற்றக்கூடாது என்று பொதுப்பணித்துறையினரிடம் வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் வழக்கறிஞர் துரை அன்பரசன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. அப்போது சுந்தரதேவர் உள்ளிட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உடனிருந்தனர். வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷம் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 2 வருஷமாகவும் விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ இடையில என்ன பண்ணாங்கன்னா, இந்த கொரோனா பீரியடில் ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு WP 74-13 என்ற ஒரு சூமோட்டோ வழக்கில் வந்து எந்த ஊரடங்கில் கொரோனா பீரியடில் எவிக்ஷனும் இருக்கக்கூடாது, எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறப்ப ஒரு அமர்வு தகவல் சொல்லியிருக்க பிறகும், இப்போ ஐயனார் ஏரியில் ஒடுக்கப்பட்ட மக்கள் விவசாயம் பண்ணுற பகுதியை எவிக்ஷன் சொல்லிவிட்டு நட்டு 30 நாள் ஆன பிறகும் அதை வந்து அழிக்கிறது பார்க்குறாங்க. அதை எதிர்த்து இந்த வருஷம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணணும், அறுவடை பண்ணணும், அது வரலையும் நீங்கள் வந்து எவிக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எதிர்த்து நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு வர்றோம்.
அவங்களும் பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஐயா அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் விவசாய பகுதியில் வந்து இந்த வருஷம் விவசாயம் பண்ணதை எவிக்ஷன்ற முறையில் வந்து பயிர்கள் அழிக்கக்கூடாது, அவர்கள் வாழ்வாதாரத்தை கெடுக்கக்கூடாது என்பதனால் வேளாண் மண்டலம், அதாவது பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வந்து தஞ்சை மாவட்டம் டெல்டா பகுதியில் அறிவித்த பிறகும் இந்த மாதிரியான முயற்சியை கைவிடணும், விவசாய பகுதிகளை வந்து காப்பாற்றணும், வாழ்வாதாரத்தை அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த நந்தவாடி கிராமத்தைச் சேர்ந்த பட்டியல் இனத்தைச் சேர்ந்த மணிமேகலை என்ற பெண்ணின் கணவர் கலையரசன் தனது நிலத்தில் மணிலா களை எடுத்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது மேல்போடூர் ஊராட்சி மன்ற தலைவரான பாரதியின் கணவர் சுகுமாரன் என்பவர் அவரது புறம்போக்கு நிலத்தை கலையரசனை வைத்து சுத்தம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனை தடுத்த மணிமேகலையை சுகுமாரனும் அவருடன் வந்த சினத்துறையும் ஜாதி பெயரை சொல்லி தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். இதனை அறிந்த வடக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் புதுப்பாளையம் ஒன்றிய செயலாளர் அன்னைக்கிளி தலைமையிலான விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகளான வழக்கறிஞர் அமைப்பாளர் சார்லஸ், மாவட்ட பொறுப்பாளர் தேவ சரவணன், ஒன்றிய துணை செயலாளர் சிற்றரசு, மாவட்ட அமைப்பாளர் சந்துரு, ஒன்றிய பொறுப்பாளர் கந்தன் ஆகியோர் மனவேதனை அடைந்த மணிமேகலையை அழைத்துக் கொண்டு திருவண்ணாமலை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகாரில் சாதி பெயரை சொல்லி திட்டிய மேல்போடூர் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் சுகுமாரன் மற்றும் சின்னத்துறை மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் பேரூராட்சியில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நினைவு பூங்காவில் தமிழக அரசின் செலவில் புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலை அமைத்து தரக்கோரி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தொடர் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் எட்டாவது நாளாக திருச்செந்தூர் பேருந்து நிலையம் முன்பு கட்சியின் மாவட்ட செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்குமார், நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் மணிகண்ட ராஜா, திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் வெற்றிவேந்தன், திருச்செந்தூர் ஒன்றிய செயலாளர் சங்க தமிழன், உடன்குடி ஒன்றிய செயலாளர் தமிழ்வாணன், சமூக நல்லிணக்க பேரவை மாவட்ட அமைப்பாளர் தமிழ் பரதி, விடுதலை கலை இலக்கிய பேரவை மாவட்ட அமைப்பாளர் சிறுத்தை சிவா, செய்தி தொடர்பு மைய மாவட்ட அமைப்பாளர் வேம்படி முத்து, திருச்செந்தூர் நகர துணை செயலாளர் ஜீவா நகர் ஆறுமுகம், திருச்செந்தூர் ஒன்றிய துணை செயலாளர் செஞ்சுடர், விவசாய பாதுகாப்பு இயக்கத்தின் மாவட்ட அமைப்பாளர் பட்டணம் முத்துக்குமார், தூத்துக்குடி ராஜேஷ் முற்போக்கு மாணவர் கழகத்தின் மாவட்ட துணை அமைப்பாளர் பாபா சாஹிப் அருண் மற்றும் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் ஆணைப்படி கட்சியின் நிர்வாகிகள் மாவட்ட பொறுப்புக்கு விண்ணப்பித்து வருகின்றனர். அதன் அடிப்படையில் கடலூர் மாவட்டம் வடலூர் நகர செயலாளர் கண்ணன் மாவட்ட பொறுப்புக்கு விண்ணப்பித்தார். கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் வழக்கறிஞர் ப தாமரை செல்வன் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து கொடுத்தார். இந்த நிகழ்வின் பொழுது கட்சியின் நிர்வாகிகள் ராஜ்குமார் பிரபு, பங்க் சுரேஷ், சந்திரசேகர், சசி வெள்ளையன் ஆகியோர் உடனிருந்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட பொறுப்புக்கு விண்ணப்பித்ததற்கு நம்முடைய கட்சியின் தலைவர் தேசிய தலைவர் அண்ணன் அவர்களின் ஆணைப்படி கட்சி நிர்வாகிகளுக்கு அவர்களுக்கு ஊக்குவிக்கும் விதமாக பணங்கள் தொடர்ந்து பணம் கட்டப்படுகிறது. அந்த அடிப்படையில் இன்று தற்போது வடலூர் நகர செயலாளராக உள்ள சகோதரர் கண்ணன் அவர்கள் தற்போது மாவட்ட பொறுப்புக்கு விண்ணப்பம் செய்கிறார்கள். அவர்களுக்கு இன்று விண்ணப்ப பணியும் அவர்களுக்கு செய்தித்தாள பயிலும் பூர்த்தி செய்யப்பட்டு தொடர்ந்து கடலூர் மாவட்டத்தில் புகழ்களை ஊக்குவித்து தொடர்ந்து அவர்களை பணம் பெறுவதற்கு ஏற்பாடு செய்கிறது என்று மகிழ்ச்சியோடு தெரிவிக்கிறேன்.
மலக்குழி மரணங்களை தடுத்து நிறுத்தக் கோரியும் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து நிறைவேற்றக் கோரியும் தூத்துக்குடி திருச்செந்தூர் பேரூராட்சி அலுவலகம் அருகே ஆதித்தமிழர் பேரவையின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆதித்தமிழர் பேரவையின் மாவட்ட தலைவர் சந்தனம் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறையின் தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அமைப்பாளர் விடுதலை செழியன் மாவட்ட துணை அமைப்பாளர் ராவணன் ஆகியோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கமிட்டனர். பின்னர் திருச்செந்தூர் பேரூராட்சி செயல் அலுவலரை நேரில் சந்தித்து கோரிக்கை மனுவை கொடுத்து பாதாள சாக்கடை திட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வலியுறுத்தினர். இதனிடையே போராடியவர்கள் அனைவரும் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு மாலையில் விடுவிக்கப்பட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகரத்தின் சார்பிலும் கல்வி பொருளாதாரம் ஒழிப்பு இயக்க மாவட்ட அமைப்பாளர் ஜோசப் தலைமையிலும் காவல் நிலையத்தில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த புகார் மனுவில் வாட்ஸ்அப் மற்றும் முகநூல் பக்கத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனத் தலைவர் மற்றும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் மீது அவதூறு பரப்பி வரும் மர்மநபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரி வலியுறுத்தப்பட்டிருந்தது. மேலும் ஜோசப் ஆகிய தனக்கு கொலை மிரட்டல் விடுவதாகவும் எனவே தனக்கும் தன் கட்சிக்கும் அவதூறை ஏற்படுத்தி வரும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ள அனைவரையும் கைது செய்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனக்கு மிரட்டல் விடுத்த நபர்கள் மற்றும் தங்கள் தலைவர் மீது அவதூறு பரப்பிய குரூப் அட்மின்களை கண்டுபிடித்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வில் மாவட்ட கல்வி பொருளாதார அமைப்பாளர் ஜோசப், ஒன்றிய பொருளாளர் ராஜா, ஒன்றிய பொருளாளர் ஆனந்தன், மாவட்ட தொழிலாளர் விடுதலை அமைப்பாளர் ரவிக்குமார், மாவட்ட ஊடகத்துறை அமைப்பாளர் சரண்ராஜ், நகர இளைஞரணி நகர துணை செயலாளர் அக்பர் அலி, நகர பொருளாளர் ராஜ்குமார், காங்கிரஸ் நகர தலைவர் யுவராஜ், முற்போக்கு மாணவரணி அமைப்பாளர் அசலாம், நகர துணை செயலாளர் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புகாரை பெற்றுக் கொண்ட காவல் ஆய்வாளர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். எனக்கு கடந்த சனிக்கிழமை அன்று சுமார் 7 மணி அளவில் புதியதாக வாட்ஸ்அப் குரூப் ஒன்று உருவாக்கப்பட்டு அந்த குரூப்பில் என்னை இணைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த குரூப்பிற்கு பெயர் வந்து எங்கள் தன்மான தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் நிர்வாண போட்டோவை வைத்து குரூப்பிற்கு பெயர் வைத்துள்ளார்கள். அதில் பெயர் தெரியாத சுமார் 15 அட்மினர்களும் மற்றும் என் கட்சியை சார்ந்த மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் அவர்களையும் இணைத்துள்ளார்கள். மேலும் இதற்கு நான் தொலைபேசியின் மூலம் வாட்ஸ்அப் தொலைபேசியின் மூலம் அவர்களை கூப்பிட்டு அழைத்த போது அவர்கள் தலைவரின் பற்றியும் என்னை பற்றியும் மிக தவறாக கடுமையான வார்த்தைகளை பேசி உங்களை ஒழித்து விடுவோம், தமிழ்நாட்டில் உங்கள் விடுதலை சிறுத்தை கட்சி வாழவிட மாட்டோம், உங்கள் தலைவரையும் ஒழித்து விடுவோம், உன்னையும் ஒழித்து விடுவோம், உன்னுடைய விலாசத்தை அனுப்பு என்று சொன்னார்கள். என் விலாசத்தை நான் அவர்கள் நண்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் மெசேஜ் செய்தேன். உடனே தமிழ்நாடு முழுவதும் இதை பற்றி ஒரு தவறான ஜோசப் வந்து பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றி ஒரு தவறான செய்தியை நான் பார்ப்பதாக என் மேல் போலி புகார் அளித்துள்ளார்கள் நகர காவல் நிலையத்தில். அதற்காக நாங்கள் வந்து ஆதாரத்துடன் வந்து நாங்கள் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளோம், நடவடிக்கை எடுக்க சொல்லி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் ப. தாமரைச்செல்வன் தலைமையில் கடலூரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக மேற்கு மாவட்ட செயலாளர் துரை மருதமுத்து, தெற்கு மாவட்ட செயலாளர் பால அறவாளி ஆகியோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனின் பிறந்த நாளை வெகு சிறப்பாக கொண்டாடுவது, அன்றைய தினத்தில் இரத்த தானம் வழங்குவது, ஏழை எளிய மாணவர்களுக்கு பாடப்புத்தகம் வழங்குவது, மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது, அன்னதானம் வழங்குவது போன்ற தீர்மானங்கள் இயற்றப்பட்டன. இந்த கூட்டத்தில் கட்சியின் நிர்வாகிகள் மாநில செயற்குழு உறுப்பினர் பராமுரளி, நகர துணை செயலாளர்கள் சசிதரன், பிரபு, ராஜ்குமார், புவனகிரி மாறன், நெய்வேலி குழந்தைராஜ், ரவி, மோகன், ராம்குமார், ஒன்றிய துணை செயலாளர் தமிழ்ச்சுடர், மாவட்ட துணை அமைப்பாளர் குமார், சவுந்தர், ராஜா, கண்ணன், தலித், செவ்வேந்தன், பிமல், சரவணன், பென்சன், புஷ்பராஜ், சதீஷ், வழக்கறிஞர்கள் அறவாளி, வெங்கடேசன், கோபி, சதீஷ், சங்கர், சந்தோஷ், ராஜேஷ், அஜித் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் பங்கேற்றனர். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,
இன்றைய களத்தில் சிறுத்தைகள் பகுதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். நன்றி. உயிரில் உயிரான விடுதலை சிறுத்தைகளை